Welcome children. So 12th max inverse trigonometric functions exercise 4.5. 10th question paakalam. Ipo question parunga, find the number of solutions of the equation tan inverse of x minus 1 plus tan inverse of x plus tan inverse of x plus 1 equal to tan inverse of 3x. Idha solve panna kekkala. In the equation ku ethana solutions irukum, solution number of solution, oru solution irukuma illa rendu solution irukuma illa moonu naalu ethana solution irukku nam kandupidikalam, kandupidikana adha solution kandupidik vendi avasiyam illa. Samanpaatin theervugalin ennikaiyai kaanga, theervugalin ennikai mattum irundha podum vera onnume illa. Tan inverse of x minus 1 plus tan inverse of x plus tan inverse of x plus 1 equal to tan inverse of 3x. Okay, இந்த சம்முக்கு பார்த்து மட்டும் இந்த ரெண்டு ஃபார்முலாவை நம்ம ரீகால் பண்ணிக்கலாம். இந்த ஃபார்முலா நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும், tan இன்வர்ஸ் ஆஃப் x பிளஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் y ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் x பிளஸ் y பை 1 மைனஸ் எக்ஸ் ஒய். அதே மாதிரி tan இன்வர்ஸ் ஆஃப் x மைனஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் y ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் x மைனஸ் y பை 1 பிளஸ் x. அதாவது பிளஸ்னாக்கா நியூமரேட்டர்ல பிளஸ் வரும், இங்க மைனஸ் வரும். மைனஸ் அப்படின்னாக்கா நியூமரேட்டர்ல மைனஸ் வரும், டினாமினேட்டர்ல பிளஸ் வரும். ரைட், ஏற்கனவே இந்த ஃபார்ம்லா நிறைய பார்த்தோம். ஓகே ஓகே, இப்போ க்வெஸ்சன் எழுதிக்கலாம் நம்ம. ஓகே, இப்போ கொஸ்டின் பாருங்க, கிவன் ஈக்குவேஷன் இது. இப்போ இதை ஆட் பண்ணோம், நம்மளுக்கு டேன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் டேன் இன்வெர்ஸ் ஆஃப் ஃபைவ் இந்த ஃபார்ம்ல தெரியும், இந்த ஃபார்ம்ல தெரியும். ஆனால் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா எனக்கு மூணு டேர்ம் இருக்கு, இந்த மூணு டேர்ம்ல ஏதாவது ஒரு டேர்ம் அந்த பக்கம் எடுத்து போயிட்டீங்கன்னாக்க ஏதாவது ஒரு ஃபார்ம்ல அவங்க அப்ளை பண்ணிக்கலாம் நம்ம. ரைட், ஓகே, எந்த டேர்மை அந்த பக்கம் எடுத்துகிட்டு போகலாம், எது எடுத்துகிட்டு போனால் பெட்டராக இருக்கும் அந்த ஐடியா வரணும் உனக்கு. பாருங்க, எந்த டேர்மை நீங்கள் எடுத்துட்டு போனாலும் ஆன்சர் கிடைச்சிடும், பட் எது நம்மளுக்கு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்ற ஒரு ஐடியா வரும் நம்மளுக்கு. பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் பாருங்க, டேன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒன், இங்க டேன் இன்வெர்ஸ் ஆஃப் x, இங்க x பிளஸ் ஒன். அப்ப இது ரெண்டும் பாத்தீங்கன்னாக்கா ஒரே மாதிரி இருக்க மாதிரி இருக்கு. டேன் இன்வெர்ஸ் ஆஃப் இங்க x மைனஸ் ஒன், x பிளஸ் ஒன், இது பாத்தீங்கன்னாக்கா x மாதிரி இருக்கு. அப்ப 3x, அப்போ இதையும் இதையும் நம்ம குரூப் பண்ணிக்கலாம். இந்த டேன் இன்வெர்ஸ் ஆஃப் x நம்ம அந்த பக்கம் எடுத்துட்டு போனாக்கா சம் போறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ரைட், ஓகே, இப்போ டேன் இன்வெர்ஸ் ஆஃப் x மைனஸ் ஒன் பிளஸ் டேன் இன்வெர்ஸ் ஆஃப் x பிளஸ் ஒன் தட் இஸ் ஈக்குவல் டு tan inverse of 3x minus tan inverse of x. Right? Okay. இப்போ இது அப்ளை பண்ணோம். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னாக்கா tan inverse of x plus tan inverse of y first formula இருக்கு. செகண்ட் ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னாக்கா செகண்ட் ஃபார்முலா அந்த ஃபார்முலா இருக்கு. அப்போ அந்த ப்ராப்பர் ஃபார்முலாவை அப்ளை பண்ணுங்க. அப்போ என்ன கிடைக்கும் எனக்கு, tan inverse of x plus y, அப்போ x minus 1 plus x plus 1 all divided by 1 minus xy. X into the number of x minus 1 into x plus 1. Right? That is equal to. That is my right hand side. This is what? Tan inverse of the second formula now apply. X minus y. 3x minus x by 1 minus 3x into x. 1 plus. Numerator la minus. Denominator automatically will get what? Plus. Right? ஓகே, இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம், நம்ம எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம், இந்த மைனஸ் ஒன் பிளஸ் ஒன் இங்கே கேன்சல் ஆகிடும். அப்புறம் என்ன கிடைக்கும் எனக்கு, டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் எக்ஸ் டூ எக்ஸ் டிவைடட் பை ஒன் மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் பிளஸ் ஒன், ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ பிளஸ் பி ஃபார்ம்லா. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு இங்கே பார்த்தீங்கன்னாக்கா டேன் இன்வர்ஸ் ஆஃப் 3x minus x 2x by 1 plus 3x square. Right? இப்போ ரெண்டு சைடுமே நம்மளுக்கு tan inverse இருக்கு. அப்போ ரெண்டுத்தையுமே என்ன பண்ணலாம், நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். அதாவது tan எடுத்தோம் அப்படின்னா tan inverse போயிட்டோம். அப்போ உள்ள இருக்கிறது கண்டிப்பா நம்மளுக்கு ஈக்குவலா இருக்கும். 2x by 1 minus இந்த பிராக்கெட்டையும் ரிமூவ் பண்ணிடலாம். அப்போ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், அப்புறம் இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் ஆயிடும் நம்மளுக்கு பிளஸ் ஆயிடும் பிளஸ் 1. தட் இஸ் ஈக்குவல் டு இங்க வந்து 2x பை இது வந்து 1 பிளஸ் 3x ஸ்கொயர் ஆயிடும். ரைட், இந்த 2 வேணா கூட கேன்சல் பண்ணிடலாம். நம்மளுக்கு ஒரு சந்தேகம், எக்ஸ கேன்சல் பண்ணலாமா, எக்ஸ் வந்து கேன்சல் பண்ண முடியாது. எக்ஸோட வேல்யூ எனக்கு என்னன்னு தெரியாது. எக்ஸோட வேல்யூ ஜீரோவா இருந்தது வச்சுக்கோங்க, ஜீரோவையும் ஜீரோவையும் நம்ம எப்பவுமே கேன்சல் பண்ண முடியாது. கொஸ்டின்ல வந்து எக்ஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு கொடுத்திருந்தாக்க நம்ம கேன்சல் பண்ணலாம் இங்க, அதனால கேன்சல் பண்ணக்கூடாது. ரைட், இப்போ எக்ஸ் பை இங்க என்ன கிடைக்கும் எனக்கு, 1 பிளஸ் 1 2 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை எக்ஸ் பை 1 பிளஸ் 3x ஸ்கொயர். அதுக்காக தான் இந்த பர்டிகுலராக இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா, இந்த எக்ஸ் எக்ஸையும் நம்ம
கேன்சல் பண்ணிடுவோம். அதனால கேன்சல் பண்ணக்கூடாதுங்க. இப்ப கேன்சல் பண்ணல அப்படின்னாக்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணா கிடைக்கும் x இன்ட்டு 1 பிளஸ் 3 எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு x இன்ட்டு 2 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ரைட், ஓகே. இப்ப இதை நான் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னாக்க எனக்கு என்ன கிடைக்கும் பாருங்க, 1 இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் பிளஸ் 3 எக்ஸ் கியூப் ஈக்குவல் டு 2 எக்ஸ் மைனஸ் எக்ஸ் கியூப். அப்போ இது என்ன இருக்கு நம்மளுக்கு ஒரு கியூபிக் ஈக்குவேஷன் இல்லையா. அப்போ குரூப் பண்ணுங்க, 3x கியூப் இந்த பக்கம் எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னாக்கா இது வந்து 4x கியூப் ஆயிடும். அப்புறம் x 2x இது இந்த பக்கம் எடுத்து வந்தோம்னாக்கா மைனஸ் x ஆயிடும் ஈக்குவல் டு 0. அப்போ 4x கியூப் மைனஸ் x இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ இதோட படி என்ன நம்மளுக்கு 3, ஒரு முப்படி சமன்பாடு அதாவது கியூபிக் ஈக்குவேஷன் அப்படின்னாக்கா இதுக்கு எத்தனை சொல்யூஷன் எனக்கு 3 சொல்யூஷன் இருக்கும். 3 சொல்யூஷன் இருக்கும். இங்க நம்பர் ஆஃப் சொல்யூஷன் தான் கேட்டிருக்காங்க, இதை சால்வ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க இந்த ஸ்டெப்ல கூட பாத்தீங்கன்னா இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும், எனக்கு ஒரு முப்படி சமன்பாடு கிடைக்கும். எனவே இதுக்கு என்ன 3 தீர்வுகள் இருக்கும் அப்படின்னு எழுதலாம். இல்ல இது வரலாம் எழுதிட்டு கூட எழுதலாம். இப்ப எழுதிட்டாக்க ஒரு முப்படி சமன்பாடு. அப்போ இது ஒரு இட் இஸ் a cubic equation, cubic equation. So it has 3 solutions. இது தான் ஆன்சர், 3 solutions, right? ஓகே, இதையே நம்ம தமிழ்ல எழுதணும்னா எப்படி எழுதுறது பாருங்க. இது ஒரு முப்படி சமன்பாடு. 3 படி இருக்கு இல்லையா, முப்படி சமன்பாடு. முப்படி சமன்பாடுனா எத்தனை தீர்வுகள் இருக்கும். எனவே இதற்கு 3 தீர்வுகள் இருக்கும். 3 தீர்வுகள். ரைட், இந்த 3 அப்படின்றது நம்மளுக்கு ஆன்சர். ரைட், சப்போஸ் இத சால்வ் பண்ண சொன்னா இது பாருங்க இந்த ஆன்சரை வந்து இங்க எழுதணும் அவசியம் இல்லை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஸ்டெப் வரலும் போட்டுட்டு கூட இங்கேயே கூட எழுதிடலாம். ஒன்னும் தப்பினா கிராஸ் மல்டிப்ளை பண்ணா கியூபிக் ஈக்குவேஷன் வருது, எனக்கு ஆன்சர் தேவையில்லை. எத்தனை ஆன்சர் வரும், எத்தனை சொல்யூஷன் வரும்னா, சப்போஸ் இதுக்கு சொல்யூஷன் கேட்டா என்ன பண்ணலாம், 4 எக்ஸ் கியூ மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. இது வந்து ஜஸ்ட் இது தேவையில்லாத ஆன்சர், அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் முடிஞ்சிச்சு. சப்போஸ் சொல்யூஷன் கேட்டா பாருங்க, 4x கியூப் இதுல இருந்து எக்ஸ் நம்ம காமனா எடுக்கலாம். அப்போ 4x ஸ்கொயர் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0 ஃபேக்டரைஸ் பண்ணியாச்சு. இப்போ இதுல இருந்து என்ன கிடைக்கும் எனக்கு, x இஸ் ஈக்குவல் டு 0 ஒன்று கிடைக்கும், 4x ஸ்கொயர் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0 ஒன்று கிடைக்கும். x இஸ் ஈக்குவல் டு 0ன்றது ஒரு சொல்யூஷன், 4x ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. அப்போ x ஸ்கொயர் ஈக்குவல் டு 1/4. x ஸ்கொயர் 1/4னா x இஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும் எனக்கு, பிளஸ் ஆர் மைனஸ் 1/2. அப்ப இது ஒரு ரெண்டு ஆன்சர், பிளஸ் 1/2 மைனஸ் 1/2, இது ஒரு சொல்யூஷன். x இஸ் ஈக்குவல் டு 0. அப்ப 3 சொல்யூஷன் ஆயிடுச்சு நம்மளுக்கு. இது நம்ம எக்ஸாம்ல எழுத வேண்டிய அவசியம் இல்லை, இங்க நிறுத்தினாலும் சரி. ஆனா இந்த ரெண்டு லைன் நம்மளுக்கு வந்து ஏதோ ஒரு இடத்துல நிறுத்தி இந்த ரெண்டு லைனை எழுதுங்க. அதாவது ஏதாவது இங்கிலீஷ் மீடியம்னாக்க ஃபர்ஸ்ட் லைனையும், தமிழ் மீடியம்னாக்க செகண்ட் லைனையும் எழுதுங்க. இந்த ஸ்டெப்லையும் நீங்க எழுதலாம். அந்த லாஸ்ட் ரெண்டு லைன் எழுதினாக்க இங்கேயும் நம்மளுக்கு ஆன்சர் முடிஞ்சிடும். ரைட், ஓகே, தேங்க்யூ சில்ட்ரன். இதோட இந்த சாப்டரும் நம்மளுக்கு முடிஞ்சது, இன்வர்ஸ் ட்ரிக்னோமெட்ரிக் சாப்டரும் இதோட முடிஞ்சிடுச்சு. தேங்க்யூ சில்ட்ரன்.